இரண்டாவதாக அமஸூர் நபி மதில் அம்மனுடைய குத்துபா அந்த குத்துபா ஷேக் அலி அப்து ரஹ்மான் அல் ஹுதைப் அகமதுவா அணியத்திருந்தார்கள் அந்த குத்துபாவுடைய தலைப்பு இந்த ரஹ்மத்துகள் நிறைந்த இந்த மாதத்திலே நல்ல நேரங்களை பயன்படுத்தி நல்ல வழிகளை பயன்படுத்தி நன்மைகளை கொள்ளையடித்து கொள்வது சம்பந்தமான ஒரு உபதேசம் என்ற தலைப்பிலே ஹந்த் சொலவாத் தக்குவாவுடைய வசியத்துக்கு பின்னால் முஸ்லீம்களே பொதுவாக நேரங்களில் சிறந்தது அல்லாஹ் சிறப்பு நேரம் நாட்களில் சிறந்து அல்லாஹ் சிறப்பாக்கிய நாட்கள் மாதங்களில் சிறந்து அல்லாஹ் சிறப்பாக்கிய மாதம் அமல்களிலே சிறந்தது அல்லாஹ் கடமையாக்கிய சட் அமல்கள் அதேபோன்று இந்த காலங்களிலே சிறந்த காலங்களிலே சிறந்த நேரங்களிலே சிறந்த மாதங்களிலே அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியிருக்கிற அமல்கள் தான் சிறந்தாமல் அல்லாஹுபான தாலா முஸ்லீம்கள் நம் நம் அனைவர்களுக்குமே இந்த நேரங்களிலே சில விடயங்களை தந்திருக்கிறான் அதில் சில அமல்களை நல்ல அமல்களை எல்லாம் கடமையாக்கியிருக்கிறான் மார்க்க முறையாக்கியிருக்கிறான் அதே போன்று நாம் நம்மை அல்லாஹ் பாவ காரியங்களை இந்த நாட்களில் தடுத்து இருக்கிறான் ஏ நாம் நெருங்குவதிலே முயற்சிக்க வேண்டும் அதேபோன்று நம்முடைய நன்மைத்தையும் ஏற்பட எழுதக்கூடிய ஏடுகளை பாவங்கள் அழிக்கக்கூடிய நம்ம அழிவு நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய பாவமான விடயங்களை மட்டும் அதை பாதுகாத்து நன்மைகளையும் எழுத வைக்க வேண்டும் என்று எதிர்க்க வேண்டும் எனவே எங்களுடைய ரப்புக்கு அனைத்து நன்றிகளும் பாராட்டுகளும் நமக்கு அல்லா பயனுள்ள விடயங்களை தந்திருக்கிறான் நமக்கு தீங்கு வைக்கக்கூடிய விடயங்களை நம்ம நம்மை இருக்கிறான் அல்லாஹ் உங்களிலே ரசூல்மார்களை உங்களிலிருந்து அனுப்பியது போன்று அல்ல உங்களுக்கு எம்முடைய அத்தாட்சிகளை அவர் ஓதி காட்டுகிற அந்த ரசூல் நாங்கள் உங்களுக்கு ரசூலை முன்னோர் இறக்கியது போன்று அதாவது உங்களுக்கு ரசூலை இறக்கியிருக்கு அனுப்பியிருக்கிறோம் அவர் உங்களுக்கு என்னுடைய அத்தாட்சியை ஒதுக்காடு உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பிக்கிறார் உங்களுக்கு தெரியாத விடயங்களெல்லாம் உங்களுக்கு கட்டுத்தருகிறார் சூறபக்ர நூற்றி ஐம்பத்தொன்னாசனம் எனவே நீங்கள் நிம்மதியாக பாதுகாப்பு அச்சம் தேர்ந்திருக்கிற நிலமையில் அல்லா அதிகமாக அதிகர் செய்யுங்கள் அல்லா உங்களை தெரியாத விடயங்களில் உங்களை கற்றுத்தந்தமைக்காக சூரபக்ரோ இருநூத்தி பத்தொன்பது வசனம் அதே அதேபோல் சூரா நிசா நூத்தி வசனம் அல்லாஹ் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் இறக்கி உங்களுக்கு தெரியாத விடயங்களில் உங்களை தந்தான் உங்கள் மீது அல்லாவுடைய கிருபை பாக்கியம் மிகவும் மகத்தான அமைப்பிலே இருக்கிறது உங்களுக்கு மிகவும் மகத்தான பாக்கியங்களையும் கிருப்பைகளையும் எல்லாம் செய்திருக்கிறார் உங்கள் மீது எல்லாம் சுரந்திருக்கின்ற பாக்கியங்கள் அருள்கள் மிக மகத்தானவையாக இருக்கின்றன அண்ணா ஆம் தொண்ணூற்றி ஓராச துவையினார்கள் உங்களுக்கு தெரியாத விடயங்கள் உங்களை கற்பிக்கப்பட்டுள்ளன உங்களுடைய பெற்றோர்கள் மூதாதையர்களுக்கும் தெரியாத எல்லாம் உங்களை கற்பிக்கப்பட்டிருக்கின்றன எனவே பொதுவாக அல்லாவின் புறம் இருந்தேன் கிருப்பை பாக்கியம் என்பது கிடைக்கும் அதனுடைய துவக்கமும் அங்குதான் முடிவும் அல்லாவும் பக்கம்தான் அல்லாஹ் சுபான் சொலன் அனைத்து உடையங்களுடைய முடிவுகளும் உங்களுடைய ரசிகனின் பக்கமே இருக்கிறது சூரன் அஜீம் நாற்பத்தி ரெண்டாவது சரம் எல்லா அருளிய நியமத்தவனுக்கு நன்றி பாராட்டுகள் புகழ் அனைத்தும் என்று சொல்லிவிட்டு பொதுவாக ஈமான் அல்லாவையும் மருமையும் ஈ கொண்டு ஈமான் கொல்லாதவர்கள் தான் பெரும் துனியாவுடைய அற்பத்தன்மையை விட்டு துனியாவுடைய அற்பம் ஆடம்பரங்களை வைத்து மகிழ்வார்கள் நீங்கக்கூடிய துணியாலேயே கூடிய துனியா அதை வச்சு சந்தோஷப்படுவார்கள் அல்லாஹ் சுபானத்தை தன்னுடைய வேதத்தில் அல்லாஹ் சில நாடியவர்கள் நாடியவர்கள் நாடுவர்கள் வாழ்வாதாரங்கள் வாழ்வாதாரங்களுக்கு கொடுக்குறான் அவர்கள் துனியாவுடைய வாழ்க்கையை கொண்டு சந்தோஷம் அடைகிறார்கள் துனியாவுடைய வாழ்க்கை என்பது இம்மையுடைய வாழ்க்கை மறுமையோடு பட்டு பார்க்கும் பொழுது சொற்ப இன்பமே தவிர வேறொன்றும் கிடையாது அறாவது இருபத்தி ஆறாவது சோழம் அதே போன்று அல்லாஹ் சுபானத்தில் குஃபார்களை பற்றி சொல்லும் பொழுது காப்புறுகளை அவர்கள் பூமியிலே எந்த விதமான உரிமையுமின்றி அவர்களை நோக்கி சொல்கிறான் நீங்கள் எந்த விதமான உரிமையுமின்றி மகிழ்ந்து ஆனந்தத்திலே மூழ்கியிருந்தீர்கள் நீங்கள் மிகவும் ஆடம்பரமாக மகிழ்ச்சி பேரிட்டிலே மூழ்கியிருந்தீர்கள் எனவே நீங்கள் நரகத்துடைய வாசல்களை நுழைந்ததில் நிர நிரந்தரமாக இருங்கள் தலக்கணம் அகங்காரம் பெருமை உள்ளவர்களுடைய தங்கமடங்களை மிக கெட்டதாக இருக்கிறது நரகம் பெருமை தற்பெருமை உள்ளவர்களுக்கு நரகம் ஒரு கெட்ட தங்குமிடமாக இருக்கிறது சூரகாப்பியர் எழுபத்தைந்து எழுபத்தாறு அவசரம் அதேபோன்று அவர்களை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டு நீங்கள் மிகவும் இம்மை துனியாவை ஆஞ்சில அதாவது சீக்கிரம் முடியக்கூடிய அழியக்கூடிய இப்படியான துனியாவை நீங்கள் விரும்புகிறீர்கள் நேசிக்கிறீர்கள் மரமையை விட்டு ஒதுக்கி விடுகிறீர்கள் மறுமையை கணக்கெடுக்காமல் விட்டு விடுகிறீர்கள் கையாமல் இருவது வசனங்களை ஒதுவிட்டு பொதுவாக மறுமையை விட இம்மை துனியாவை முற்படுத்தக்கூடியவருக்கிறார்கள் அவர்கள் துனியாவுடைய விடயங்களை கொண்டு இன்பங்களை கொண்டு சந்தோஷம் அடையக்கூடியவர்களாகவும் மறு அப்படி இருக்கும் பொழுதும் மரமே மறந்து விடுவார்கள் எனவே ஆ சமூகத்துக்கு ஏற்பட்ட முன்னே சமுதாயங்களுக்கு ஏற்பட்ட அழிவுகளை நினைத்து பாருங்கள் அவர்கள் ரசோமார்களுக்கு மாறு செய்தார்கள் அவருடைய இன்பங்களும் சுவண்டிகளும் எப்படி முடிந்து போனன கை சேதங்கள் நஷ்டங்கள் தான் அவர்களுக்கு அஞ்சு இருந்தன பாவ சுமைகள் தான் அவர்களுக்கு மிஞ்சின என்பதை நினைத்து பாருங்கள் அல்லாஹ் சுபானுவ தாலா சொல்கரான் சொரா முகமது பண்டாவசனம் அதாவது காஃபிரல் இருக்கிறார்களே அவர்கள் கொஞ்ச காலம் இன்பம் அணிவிவார்கள் துனியாவில் என்ஜாய் பண்ணுவார்கள் கால்நடைகள் தின்வது போன்று துனியாவுடைய எங்களை உண்ணுவார்கள் அவர்களுக்கு தங்கமிடம் நரகம் அவர்களுக்கு நரகம்தான் தங்கமிடம் அதேபோன்று சூறா நானூற்றி முப்பது நூற்றி வருஷம் மனித இனங்களே மனித ஜீன் இனங்களே உங்களுக்கு உங்களிலிருந்து ரசூல்மார்கள் வரவில்லையா உங்களுக்கு எங்களுடைய அத்தாட்சிகளை ஓதி காட்டக்கூடிய சம் சொல்லி காட்டக்கூடிய உங்களை எச்சரிக்கக்கூடிய நீங்கள் சந்திக்க இருக்கின்ற மறுமை நாளை எச்சரிக்கக்கூடிய ரசூல்மார்கள் வரவில்லையா அவர்கள் சொன்னால் நாங்கள் எங்களுக்கு எதிராகவே நாங்களே சாட்சி சாட்சியாக செயல்பட சாட்சி சொல்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் எனவே அவர்களை துனியாவுடைய வாழ்க்கை விட்டது அவர்கள் தங்களுக்கு எதிராக வேசாற்றி பாதகமாக வேசாற்றி சொன்னார்கள் நாங்கள் காஃபிர்கள் தான் என்று எனவே அவர்களுடைய ரப்பு அவர்களை அப்பாவிகளான பொடுபோக்காக அவர்களுடைய தெரியாதவர்களாக இருக்கும் பொழுதும் அநியாயமாக அவர்களை அழிக்கக்கூடியவனாக இல்லை விடயங்கள் தெரிந்து தெரிந்தும் செய்யாமல் இருக்கும் பொழுது கட்டளையிடப்பட்டும் அவர்கள் செய்யாமல் இருக்கும் பொழுது விடயங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டும் சொல்லப்பட்டும் அதுக்கு பின்னால் அவர்கள் செய்யாமல் மறக்கும் பொழுது அவர்களுக்கு அழிவு வரும் அவர் ஒன்றுமே தெரியாமல் அவர் ஒரு பராமுகமானவர்களாக பொழுது அதில் அவர்களை அழிப்பது கிடையாது எல்லோ சுனுவத்தால் துனியாவுடைய செய்திகளை நமக்கு சொல்லியிருக்கிறான் அது அந்த துனியாவே சிலர்கள் தன்னுடைய கெபிலா போன்று முன்னோக்கம் ஒரு இலக்காக ஆக்கிக் கொண்டார்கள் திசையாக ஆக்கி கொண்டார்கள் அதை கொண்டு பொருந்தி கொண்டு மறமையை விட்டு விட்டார்கள் மறுமையை நேர்த்தி விட்டார்கள் அவர்கள் துணியாவுடைய அலங்கார கொண்டு அலங்காரத்துக்கு மகிழ்ச்சி அடைந்தார்கள் எனவே நிச்சயமாக எங்களை சந்திக்கின்ற அந்த பயம் இல்லாதவர்கள் எதிர்பார்ப்பு இல்லாதவர்கள் இருக்கிறார்களே துனியாவுடைய வாழ்க்கையை கொண்டு புரந்தி கொண்டவர்கள் அந்த துணியாவைக் கொண்டே மன நிம்மதி அடையக்கூடியவர்கள் அவர்கள் எங்களுடைய அத்தாட்சியில் மட்டும் பராமுகமாக இருக்கார்கள் பொதுபோக்காக இருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் நரகம் தங்கமிடம் இடம் அவர்கள் செய்து கொண்ட செயலின் வினையாக ஸோரா யூனூஸ் ஏழு எட்டாவது சொன்னங்கள் எனவே உங்களுக்கு பொதுவாக கட் தெளிவாக இந்த ஆயத்துக்களில் கை சேதத்தை படுத்தக்கூடிய மகிழ்ச்சி இறுதியிலே அழிவில் அழிவின் பக்கம் தள்ளக்கூடிய அந்த சந்தோஷம் தெளிவுபட்டு தெளிவாக விளங்கியிருக்கும் அதுதான் துனியாவை கொண்டு மகிழ்வது மறுமையை மறப்பது எனவே இப்படியான பாக்கியம் நிறைந்த மகிழ்ச்சியின் பக்கம் வெற்றியின் மகிழ்ச்சி வெற்றி அடைவதன் மூலம் கிடைக்கின்ற மகிழ்ச்சி நலவுகள் நன்மைகள் கிடைக்கின்ற அப்படியான மகிழ்ச்சியின் பக்கம் விரைவோம் சந்தோஷங்கள் உண்மையாக தருகின்ற மறுமையுடைய வெற்றியின் பக்கம் விரைவோம் அதைத்தான் நல்லா பின்வரும் குரான் சொன்னத்தில் எல்லாம் அழைக்கிறான் நிச்சயமாக மனிதர்களே உங்களுக்கு உங்களோட புறம் இருந்து உபதேசம் வந்திருக்கிறது குரான் நோய் உள்ளங்கள் இருக்கின்ற நோய்கள் நம்பளங்கள் கவலைகள் துக்கங்களுக்கு நிவாரணம் வந்திருக்கிறது போல் நேர்வழி வந்திருக்கிறது மூமிகளுக்கு அருள் வந்திருக்கிறது எனவே நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாவுடைய இந்த அருள் கிருப்பை மூலமாகத்தான் இந்த குரான் மூலமாகத்தான் அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் குரான் குரானுடைய வாழ்க்கை குரானுடைய அத்தாட்சிகள் குரானுடைய ஆயாத்துகளை கொண்டுதான் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அவர்கள் சேமித்து வைத்திருக்கின்ற ஜு துனியாவுடைய ஆசாபாசங்கள் சொத்து செல்வங்களை விட இந்த குரான் குரானுடைய வாழ்க்கை முறை குரானுடைய சட்டத்திட்டங்கள் குரானுடைய ஆயாத்துகள் சிறந்தது சோர் ஐநூறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு சனம் எனவே அல்லவங்களுக்கு அருள் அடிந்தோ ரஹ்மான் மிக சிறந்த மாதத்தில் இருக்கிறான் அல்லாதே பழைய பாதத்துகளை பறக்கத்துகளை உள்ளடக்கி இருக்கிறான் ஏனைய மாதங்களில் இல்லாத அளவு எனவே அதிலே பன்மடங்கு கூலிகள் எல்லாம் பெருக்கி தருகிறான் ஏனைய காலங்களில் கொடுக்காத அளவு கூலிகளை அதேபோன்று மூமியளுக்கு நன்மைகள் செய்வதற்கு தடையான விடயங்களை மட்டுமல்லா பாதுகாத்திருக்கிறான் முஸ்லீம்களை ஷெய்தான்களை முகமது உம்மத்தை உமத்தை மட்டுமல்லா திசை விளங்கு விளங்கிட்டு இருக்கிறான் நன்மையான வழிகளை மட்டும் அவர்கள் தடுக்காமல் இருப்பதற்காக வேண்டிய எனவே நிபுணராஜர்கள் ரமதான் மாதம் விட்டால் சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன நரக நரகத்துடைய கதவுகள் மூடப்படுகின்றன ஷெய்தான்களுக்கெல்லாம் விளங்கிடப்படுகின்றன புகாரி முஸ்லீம் அபு ஹுரேராடைய அறிவி அறிவிக்கிறார்கள் இந்த புரக்கத்தான மாதம் இந்த பரக்கத்தான மாதம் தொழுகை அதேபோன்று அவருடைய ஒளி அந்த தொழுகையுடைய பறக்கத்துகள் நிறைந்திருக்கிறது அதிலே ஜக்காத்தும் இருக்கிறது யார் ரமதானிலே ஜக்காத் கொடுக்கின்ற விலைமை இருக்கும் அவர்களுக்கு ஒரு வருடமாகண்டுபடும் ரமதான் ரமதானிலே ஜக்காத் கொடுக்க வேண்டும் அதேபோன்று யாரெல்லாம் உபகாரங்களை நோய் ஒத்தாசைகளை புரிய விரும்புகிறார்களோ அவர்கள் அதை இந்த காலத்தில் நிறைவேற்றிக் கொள்ளலாம் அதே போன்று ஜக்காத்தை பொதுவாக யார் தன்னுடைய சொத்தோடு சேர்த்துக்கொள்வார்களோ கொடுக்காமல் அது அவர்களுடைய சொத்து சொத்தை பாழாக்கிவிடும் அழித்துவிடும் சொத்துடைய பறக்கத்தை செய்து செய்துவிடும் அது கவிரலை வேதனை காரணமாக அமையும் அது ஒரு பாரிய கூடிய ஒரு பாம்புடைய தோட்டத்தில் வந்து அவருடைய இரண்டு கண்ணை நாடி பகுதிகளை இறுக்கி அவரை அப்படியே அதை கவ்விக்கொள்ளும் அவர் அவருடைய நஞ்சை விஷத்தன்மை அதில் ஊட்டும் எனவே ந ஜக்காத்திலே தில்லுமுள்ளு காட்டக்கூடாது குடற்படி செய்யக்கூடாது அதில் கட்டாயமான சில செலவுகள் ஜக்காத் போன்றவைகளும் இருக்கின்ற நமதானிலே விரும்பத்தக்க சுன்னத்தான சில தான தர்மங்களும் இருக்கின்றன அந்த தான தர்மங்கள் அந்த தான தர்மங்கள் கொடுக்கின்ற மனிதரை நரகத்தில் இருந்து பாதுகாக்கும் மறுமையில் மஷ்ஷரிலே அவரை அந்த சொதக்கா தன்னுடைய நிழலிலே விட்டிருக்க செய்யும் அப்படியான சொதக்காவும் இந்த மாதங்களிலே இந்த மாதத்திலே கொடுக்கப்பட வேண்டியது எனவே இன்னும் பல நம்மை ஈடேற்றமைப்படுத்தக்கூடிய அதிகமான திக்ருடைய வகைகளும் இந்த மாதத்தில் இருக்கின்றன அதிகமாக குரான் ஓதுவது அதன் மூலம் அந்த அந்தஸ்திலை உயர்த்துகிறான் பாவங்களை மன்னிக்கிறான் அதன் மூலம் உயிர் உள்ளங்களை அல்ல அழகான முறையில் உயர்ப்பிக்கிறான் அதில் ஹஜ்ஜ் உதாசுகர் சரி ஹஜ்ஜுன்னு சொல்லக்கூடிய உம்ராவுடைய அம்பலம் இருக்கிறது அந்த நோம்பிலை செய்யப்படக்கூடிய ரமதானில் செய்யப்படக்கூடிய உம்ரா நபியவர்களோடு ஹஜ்ஜி செய்த அந்த அந்த ஹஜ்ஜிக்கு ஈடான நன்மை கிடைக்கிறது அதே போன்றது பொதுவாக ஹஜ்ஜு நன்மை கிடைக்கிறது அதில் ஏனைய உபகாரங்கள் தேவை உள்ளவர்களுக்கு செலவழிப்பது உறவினர்களுக்கு செலவழிப்பது பெற்றோர்களை கவனிப்பது என்று என்பது போன்ற பல விடயங்களுக்கு தேவை உள்ளவர்கள் ஹஜ் வந்திருக்கிறது சதக்கா தீய மரணத்தை தடுக்கும் பலாய் முசிபத் சோதனைகளை விட்டும் பாதுகாக்கும் அதேபோன்று நோன்பிலே பொதுவாக நன்மை தீமை தடுக்கின்ற விடயம் இருக்கிறது நோன்பிலே பொதுவாக யாரைப்பட்டு சிந்திப்பாரோ எல்லா விதமான வழிகாட்டல்களும் நல்ல அமல்களும் பொதிந்த நம்மதானுடைய காலம் எல்லா பாவங்களையும் விட வேண்டும் அதே நோன்பு தொழுகையோடு இணைகின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு ஆத்மாவுக்கு சீர்திருத்தம் ஏற்படும் நன்மையான காரியங்களை போட்டி போடுங்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்ப்பான் கொண்டு வருவான் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து விடயங்கள் மீதும் ஆற்றல் உள்ளவன் சக்தி உள்ளவன் பக்ரா நூற்றி நாற்பத்தி எட்டாவது வசந்தத்தோடு முதலாவது கொத்துபாவை பரக்கத்துக்கு துவா செய்து இஸ்தே செய்து இஸ்தகு செய்து செய்தி முடித்து இரண்டாவது கொத்துபா அந்த செலவாக தக்குவாடு வசதி கொண்டு ஆரம்பித்து அல்லாவுடைய அடியார்களை இரம்பை பயந்து கொள்ளுங்கள் அல்லா உங்களுக்கு மகத்தான கூலி தருவான் உங்களை எல்லா கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பான் யார் தக்குவாவோடு வாழ்வாரோ அவர் ஜெயசீலர் யார் மனைவிச்சிக்கு கட்டுப்படுவாரோ அவர் நஷ்டவாளி கை செய்தப்படுவார் எனவே நல்ல விடயங்களிலே நீங்கள் போட்டி போட்டுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் பக்கம்தான் நீங்கள் அனைவர்களும் மீள வேண்டும் அல்ல உங்களுக்கு நீங்கள் செய்து கொண்டிருந்த கருத்து முரண்பாடு அணிந்து கொண்டிருந்த விடயங்களை பற்றி தளி ஓட்டுவான் அல் மாயுத நாற்பத்தெட்டு அவசரம் மக்களே பொதுவாக தூரமானது தூரமானது போய்விட்டது சென்று சென்றுவிட்டது அது நெருக்கமான ஒன்று வராமல் இருந்தாலும் அது தூரமானது போய்விட்டு நெருக்கமானது கூடிய சீக்கிரம் வரும் எனவே எந்த நாட்கள் கலந்து கலந்துவிட்டது ரபலாளிலே இணைய காலங்களிலே சென்று விட்டது இதுக்கு பின்னால் வரக்கூடியது தான் நீங்கள் கூடிய சீக்கிரம் சந்திப்பீர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனிதனே நீ ரப்பின் பக்கம் மிக முயற்சி சிரமப்பட்டு அமல் செய்யக்கூடிய பாடுபடக்கூடியவனாக இருக்கிறாய் எனவே அந்த ரப்பை நீ சந்திக்கக்கூடியவனாக இருக்கிறாய் சந்திப்பாய் சூரன்ஷிகா ஆறாவசனம் படாத பாடுபட்டு சிரமப்பட்டு சிரமமேற்கொண்ட நீ அமல் செய்கிறாய் த பாடுபடுகிறாய் தியாகம் செய்கிறாய் முயற்சிக்கிறாய் என்றல்லாம் சொல்கிறான் நீ முயற்சிக்க வேண்டும் என்ற கருத்திலே அதே போன்று அல்லாஹ் சுபானா நாம் உங்களுக்கு மிக கூடிய சீக்கிரம் நெருக்கமான ஒரு வேதனையை எச்சரிக்கிறோம் அது அன்றைய நாள் மனிதன் தான் தன்னுடைய கரங்களால் முற்படுத்தி வைத்த அமல்களை பார்ப்பான் நல்லதா நல்லதை பார்ப்பான் தீயதா தீயதை பார்ப்பான் காஃபிர் சொல்வான் நான் மண்ணோடு மண்ணாக இருக்கக்கூடாதா அழிந்து போயிருக்கக்கூடாதா கூடாதா மண்ணோடு மண்ணாகி அழிந்திருக்க கூடாதா மருமையை எழுப்பப்படாமல் சோர நபா நாற்பது வசனம் எனவே அல்லாஹ் நமக்கு இப்படி சொன்னது போன்று நல்ல வாழ்க்கையை நிரந்தரமான வாழ்க்கைக்கு நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் ஒரு ஆத்மா சொல்லும் நான் ஏற்கனவே அல்லாவுடைய கற்றலை உடையத்தில் அல்லாவுடைய மார்க்கவுடையங்களிலே பொடுபோக்கு செய்துவிட்டேன் தரக்கூசி செய்துவிட்டேனே அதனால் எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று கை செய்த கை செய்தப்படுவார் நான் நஷ்டவாளிகளிலே ஆகிவிட்டேனே அல்லது நான் பரிகாசம் மார்க்க மார்க்கவிடையங்களிலே அதாவது பரிகாசம் செய்யக்கூடிய மார்க்கவிடையங்களை ஒரு விளையாட்டாக ஒரு நையாண்டியாக எடுக்கக்கூடியவனாக இருந்தேன் எனவே அவன் நீங்கள் இப்படி அன்னல்லா ஹதான் லகுந்த் நீ நான் அல்லாஹ் நேர்வழி காட்டி இருந்தால் நானும் நேர்வழி அடைந்திருப்பேன் என்று அவன் சொல்வான் ஒரு ஆத்மாவும் சொல்லும் எனவே வேதனையை காணுகின்ற பொழுது எனக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா நான் நல்லவனாக மாறி வாழ்ந்து மீண்டும் வரலாமே என்று ஒவ்வொரு பாவிகளும் காவிரிகளும் அங்கே ஆசிப்பார்கள் சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டார் சுவராஜுமர் ஐம்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி எட்டாவது வரைக்கும் வந்தார்கள் எனவே நல்லவர்களை அதிகமாக இந்த காலங்களில் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் இந்த காலம் சென்ற காலங்கள் நாட்கள் கிடைக்காது இமின் அப்பா சுரேதன் அறிக்கிறார்கள் நபி ஸ்வராஜ்மர்கள் இரண்டு அருட்கொடைகளிலே அதிகமான மக்கள் கவன இருக்கிறார்கள் அதாவது நஷ்டவாளிகளாக மாறுகிறார்கள் பயன்படுத்துவது குறைவு ஆரோக்கியமான காலம் நோய் வர முன்னால் அதேபோன்று வேலை பழுக்கள் வர முன்னால் ஓய்வான நேரங்களை பயன்படுத்துவது குறைவு புகார் ரஹ்மூலோட இந்த குரான் வசனங்கள் ஹதீஸ்களோடு சொலவாத்து சொல்லி மறுத்துண்டுகின்ற தூண்டுகின்ற குரான்சனத்தோடு சொலவாத்து சொல்லி நீண்ட ஒரு துவா பிரார்த்தனையோடு ஹதீப் ஹதீப் ஹபிதவுல்லா அவர்கள் தன்னுடைய ஹத்துபாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள் விளம்பர வேலை தொடர்ந்து மஸ்டு லக்ஸாவுடைய கொத்துபாய் மொழிபெயர்ப்பை இன்ஷா அல்லா நாம் பார்க்கலாம்